நாலாவது பாடம் முடிச்சாச்சு அடுத்து ஐந்தாவது பாடம் மாணவர்கள் நினைத்தாள் பாப்போமா விழிப்புணர்வு மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தால் தோழி மகிழினியை பார்க்க அதாவது இங்க சின்ன பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் என்னதுப்பா மேரி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடி வராங்க யார பார்க்க வராங்க அவங்களோட ஃப்ரெண்டு மகிழினிய பார்க்க அவங்க பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று இன்று உள்ளது இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் அவங்கள்ட்ட சொல்றாங்க இந்த மேரி பொண்ணு சொல்றாங்க எங்க வீட்ல ஒரு பசு இருந்தது இல்ல அந்த பசு வந்து ஒரு கண்ணு போட்டிருக்கு இனிமே அந்த குட்டியோட தான் நான் ஜாலியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மகளினி கிட்ட சொல்றாங்க அதை கேட்ட மகிழினி என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றார் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மகளினி என்ன சொல்றாங்க என்னையும் அந்த விளையாட்டுல சேர்த்துக்கோப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேங்களா அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல் இப்படி மேரி மகிழ்ச்சியும் பேசிட்டே இருக்கும் போதே அவங்க வீட்டு மாட்டுத்தருவத்துல ரொம்ப கும்பலா இருந்துச்சு ஓடி சென்று பார்த்தனர் அவர்கள் கண்ட காட்சி கல் நஞ்சையும் கசிந்துருவ செய்வதாக இருந்தது அதாவது என்னடா நம்ம வீட்டு மாட்டுத்திருத்தில போய் இப்படி கூட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் பாக்குறாங்க அங்க போய் பார்த்த காட்சி வந்து கல் இருக்கு இருக்கவங்களை கூட கரைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சான் அப்படி என்ன இருந்துன்னு பாப்போமா கன்றை என்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது அது மேரி சொன்னாங்களா எங்க வீட்டுல ஒரு பசு இருந்துச்சு அது வந்து ஒரு கண்ணு போட்டிருக்குன்னு அந்த கண்ணு போட்ட பசு இருக்குல்லப்ப அந்த பசு வந்து அவங்களோட கழிவை வந்து வெளியே தள்ள முடியாம அதாவது அவங்களால பாத்ரூம் போக முடியாம இறந்து போயிட்டாங்க பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன அதாவது பாதி மட்டும் வெளியே வந்திருக்குள்ள அந்த கழிவு கழிவுக்குள்ள அந்த கழிவுல பார்த்தோம்னா நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து அதுல நிறைய இருந்துதான் அந்த நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கொண்டிருந்தார் இந்த பிளாஸ்டிக்னாலதான் இந்த பசு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா கால்நடை மருத்துவர் கால்நடை மருத்துவர்னா இந்த மாதிரி விலங்குகளுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர் தான் வந்து கால்நடை டாக்டர் டாக்டர்ல அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து பார்க்கக்கூடியவங்க தான் வந்து கால்நடை மருத்துவர் அவர் சொல்றாரு மாடு வந்து பிளாஸ்டிக் பொருள் சாப்பிட்டு இருக்கும் அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிழினும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மேரியும் மகிழினு ரொம்ப சோகமா வந்து ஸ்கூலுக்கு போறாங்க சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பு ஆசிரியர் என்னடா இவங்க ரெண்டு பேரும் சோகமா இருக்காங்களே சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் வந்து என்ன பண்றாங்க என்னப்பா நடந்துச்சு ஏன் சோகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேக்குறாங்க இவங்களும் வந்து எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க பிறகு நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன மட்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது மெகிணா என்ன சொன்ன பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து நிறைய தீமை ஏற்படுது இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து மக்காத ஒரு பொருள்பா மக்காது இந்த மாதிரி மக்காம இருக்கிறதுனால சாக்கடை எல்லப்ப என்ன பண்ணுது தேங்கி தேங்கி அதுல வந்து நீர் அதிகமாகுது இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சாக்கடை வந்து நமக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது இது மட்டும் இல்லாம அங்க வந்து ஈ கொசு இந்த மாதிரி நிறைய உற்பத்தி ஆகுது இதனாலயும் நமக்கு நிறைய நோய் வருது அப்படின்னு சொல்றாங்க நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன இந்த பிளாஸ்டிக் இருக்கக்கூடிய ஓசோன் படலத்தை வந்து பாதிக்குது ஓசோன் படலம் பாதிப்படையதுனால ஓசோன் படத்துல ஓட்டை விடுவது இந்த ஓட்டைனால சூரியன்ல இருந்து புற உதா கதிர் வந்து டைரக்டா நம்ம பூமியை வந்து அடையுது இந்த ஒளி வந்து நம்ம மேல படுறதுனால நமக்கு வந்து தோல் நோய் ஏற்படுது என்று விளக்கினார் இது எல்லாத்தையும் சொல்றாங்க இது பற்றி பேசி கொண்டிருப்பதை விட்டு விட்டு செயலில் இறங்குவோம் என்றனர் அதாவது இதை பத்தி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க ஒரு பிரோஜனமும் இல்ல செயல இறங்குவோம் சொல்லிட்டு பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார் அதாவது ஸ்கூல்ல பள்ளி மேலாண்மை அப்படின்னு ஒரு குழு இருக்கும் அந்த குழுவில் இருக்கவங்களாத்தையும் கூட்டி இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கால ஆல இவ்வளவு தீமை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்ப அந்த பள்ளி மேலாண்மை குழுன்னு சொல்லல அந்த குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொரு மெம்பர்ஸ் அப்புறம் ஊர் பொதுமக்கள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த பிளாஸ்டிக்னால இவ்வளவு தீமை நடக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த பேரணியா ஊர் போக தீர்மானம் செஞ்சாங்க அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகங்களை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர் அதாவது எல்லாருமே சொன்ன மாதிரியே இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி வாசகங்கள் எல்லாத்தையும் எழுதி அதை போர்டா புடிச்சுக்கிட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களுக்கும் ஊரு கோலமா போனாங்க பேரணியா போனாங்க அவங்க என்னென்ன மாதிரி போர்டு வச்சிருக்காங்கன்னு பாப்போமா பூமியை கெடுக்கும் பூதம் யாரு நெகிழி என்றே அதற்கு பேரு அதாவது நம்ம பூமியை கிடைக்கக்கூடிய பூதம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிளாஸ்டிக் தான் அடுத்து வீதியெங்கும் பறக்குது நெகிழி குப்பை விழி பிதுங்கி அழுகுது பூமி பந்து அது ரோடு என்னவா இருக்கா பிளாஸ்டிக் குப்பையா இருக்கு பிளாஸ்டிக் பையா இருக்கு இதனால நம்ம பூமி வந்து ரொம்ப அழுகுது அப்படிங்கிறாங்க அடுத்து உருவாக்குவோம் உருவாக்குவோம் நெகிழியற்ற உலகை உருவாக்கும் நம்ம பிளாஸ்டிக்கே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து துணிப்பை என்பது எளிதான அது தூர எரிந்தால் உரமானது இலி என்பது அழகானது வீசி இருந்தால் விஷமானது அது துணிப்பை அதாவது மஞ்சப்பை கட்டப்பையெல்லாம் இருக்குல்லப்பா இந்த மாதிரி துணிப்பை எல்லாமே வந்து ரொம்ப எளிதா இருக்கும் அது தூர எரிஞ்சா தூக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம மண்ணுக்கு வந்து மக்கி உரமா இருக்கும் நெகிழி என்பது அழகானது நெகிழி பிளாஸ்டிக் பை அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும் ஆனா வீசி இருந்தால் விஷமானது அதை வீசி போட்டோம் குப்பையில போட்டோம் அப்படின்னா அது மக்காம அதுவே வந்து விஷமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர் இந்த மாதிரி வாசகங்கள் எழுதின துண்டு சீட்டை போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொடுத்து பிளாஸ்டிக்கால இவ்வளவு தீமை ஏற்படுது அப்படி சொல்லிட்டு எடுத்து கூறாங்க மேலும் மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர் இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணாங்களாம் பயன்படுத்தப்பட்ட காகிதங்கள் யூஸ்டு பேப்பர் அதாவது நியூஸ் பேப்பரா இருக்கலாம் நம்ம எழுதி முடிச்ச பேப்பரா இருக்கலாம் இந்த பேப்பர்ல இருந்து பைகள் செஞ்சு வச்சிருக்காங்க அதனை அவ்வூரின் ஊரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர் அத அந்த மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்களப்பா இந்த பை எல்லாத்தையும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடையில கொடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைய யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் பைக்கு பதிலா இந்த மாதிரி பேப்பர் பைய யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்து பிளாஸ்டிக்கால இவ்ளோ கெட்டது நடக்குது அப்படிங்கறத எடுத்து சொல்றாங்க உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர் உள்ளூர் மக்கள்டையும் இனிமே நீங்க வெளியில கடைக்கு பொருள் வாங்க போனீங்க அப்படின்னா நீங்களே வீட்டில இருந்து ஒரு துணிப்பை மஞ்சப்பை கட்டப்பை இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கல்லு தேயும் என்ற ஆண்டோரின் வாக்கிற்கேற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது அது எறும்பு ஊற கல்லும் அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சி எல்லாம் பண்ணிட்டு வர்றதுனால அவங்க ஊர எப்படி இருக்கா பிளாஸ்டிக் இல்லாத ஊரா வந்து மாறிட்டு வருதான் அவ்வளவுதான்ப்பா பாத்தீங்களாப்பா பிளாஸ்டிக்கால எவ்வளவு தீமைகள் வருது எல்லாம் புரிஞ்சுகிட்டீங்களா இதே மாதிரிதான் நீங்களும் உங்க அன்றாட வாழ்க்கையில பிளாஸ்டிக் வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் பயன்பாட்டை என்ன பண்ணணும் குறைச்சிட்டே வரணும் உங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுங்க நீங்களும் என்ன பண்ணணும் பிளாஸ்டிக் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண கூடாது சரிங்களா அவ்வளவுதான் ஐந்தாவது பாடம் முடிச்சாச்சு இதோடைய பயிற்சி வினாக்களை நம்ம அடுத்த வகுப்புல பாப்போமா நன்றி மாணவர்களே